பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட வி கருணாமூர்த்தி வெற்றி பெற்றார். 1980 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பி தங்கவேலு வெற்றி பெற்றார். 1984 என் மாசிலா மணி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989 கே சி கணேசன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1991 கே கே சின்னப்பன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். 1996 கே சி கணேசன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2001 எஸ் அண்ணாதுரை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே ராஜேந்திரன் வெற்றி அடைந்தார். 2011 பாமக சார்பில் போட்டியிட்ட சே குரு வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராம ஜெயலிங்கம் வெற்றி பெற்றார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறையும் அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 2 முறையும் இந்திரா காங்கிரஸ் 1 முறையும் இத்தொகுதியில் வென்றிருக்கின்றன. 2011 பாமக சார்பில் காடுவெட்டி குரு இத்தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி இந்த தொகுதியில் ஒரே ஒரு முறை வென்றிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயங்கொண்டம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். இன்னும் 5 மாசத்துல தேர்தல் வரப்போகுதுங்கய்யா, யார் முதல்வரா வந்தா சிறப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பாமக தான் எங்களுக்கு ஆதரவு. என்னுடைய ஆதரவு வந்து ஏடிஎம்கே தான். சப்போர்ட் எடப்பாடிக்கு தான். அரியர் கிளியர் பண்ணி விட்டதானே. என்னுடைய வயசுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் சலுகை எதுவுமே கிடையாது. சீமான் திமுக வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். இப்போ எடப்பாடி கட்சி எனக்கா எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ புயல்லேருந்தும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் நிவாரணத்துக்கும் சரி, எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஓட்டு இவங்களுக்கு தான், திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். ஏடிஎம்கே ஆட்சி நல்லாயிருக்கு சார், எந்த குறையும் சொல்ல முடியாது. எங்கள் ஆதரவு ஏடிஎம்கே கூட்டணிக்கு. பொதுமக்களுக்கு விவசாயத்தை பொறுத்தளவு மற்ற எல்லாத்துக்குமே நிதி உதவி அதிகப்பட்டு செய்கிறது எடப்பாடியாக இருந்தான். திமுக தான் ஆதரவு பண்ணுவோம். சீமான் பந்தா நல்லா இருக்கும். நான் டிடி தினகரன் தான் ஓட்டு போடுவேன். யாருமே யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஆதரவு? பாட்டாள் மக்கள் கட்சி. என்னுடைய ஆதரவு வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஆதரவுங்க. ஏடிஎம்கே நாங்கள் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ணா திமுகவுக்குன்னு சொல்லுங்கள். ஏடிஎம்கே தான். ஸ்டாலின் இவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்க வந்தால் நல்லது. இந்த ஜெயங்கொண்டத்தை பொறுத்தலையும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தலையும் சரி, எடப்பாடி அரசு நல்லா இயங்குது. ஆனால் திரும்பவும் எடப்பாடி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எடப்பாடி வரணும்னு நான் ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களை நான் வேண்டிக்கிறேன். தேமுதிக விஜயகாந்த். நாங்கள் தேமுதிகண்ணா. விஜயாண்டு தேமுதிக. சீமானுக்கு தான். பாமக. நாங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்த்தோம் திரு ரஜினிகாந்த். ரஜினி ரஜினி மக்கள் மன்றத்தோட நகர செயலாளர். என் பேர் ரஜினி ரமேஷ். 35 ஆண்டு காலமாக அவரை நோக்கி, அவரை பணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். அவரை அவரை ஃபார்வர்டு பண்ணி வந்திருந்தோம். திடீர்னு வந்து அறிவிக்க விட்டார் 31 வரன்னு. அது அறிவிக்க விடாமல் இருந்திருந்தாங்க அந்த ரசிகர் வந்து காமமாக அமைதியாக அப்படியே இருந்திருப்பாங்க. ஆனால் திரும்பவும் வந்து நான் உடனே சொல்லிட்டு திருப்பி ஹைதராபாத்தில் போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் என்னுடைய உடல்நல சரியில்லாத காரணத்தினால் நான் இப்போதைக்கு அரசியலுக்கு வர விருப்பமில்லை என்று அறிவிக்க விட்டார். அதையும் மீறி நாங்கள் வந்து சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அவர் அவரை ஃபார்வர்டு பண்ணி எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டமில்ல. திருப்பி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வரணும், நல்ல மக்கள் நல்லா இருக்கணும், உங்கள் அது உங்களால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும். திருப்பி அவர் அறிவிக்க விட்டார். நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு.
அதுக்கு அந்த ஆண்டவனும் அவரும் தான் காரணம். தமிழ்நாட்டு மக்களை மேலே காப்பாற்றணும்னா அவர் வந்தால் தான் கதை ஆகும். இவங்க மாற்றி மாற்றி இருந்தாக்க தமிழ்நாட்டு மக்களை காத்த முடியாது. ஏ பாருங்கள், ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா எப்படி இருக்குது, ஆவேரி எப்படி இருக்குது, கொக்கினேரி எப்படி இருக்குது, பொன்னேரி எப்படி இருக்குது, நாடோடு எப்படி இருக்குது, வாரசந்தா எப்படி இருக்குதுன்னு நல்லா மக்கள் சிந்தித்து பார்க்கணும். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இது நம்ம ஊரில் மட்டும் ஜெயங்கொண்டம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் அவன் சம்பாதிக்க தான் பார்க்குறான். கொஞ்சம் ஆளுங்கட்சி காரணம் மக்களுக்கு எதுவும் செய்ய விரும்பலை. அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ சுருட்டலாம், 8000 கோடி சம்பாதிக்கலாங்க தான் பார்க்குறான். ஆனால் அந்த ஓட்டு போடுற 365 நாளில் வந்து அவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு 365 நாள் அவங்க சாப்பிட முடியுமா? அதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு 3வது அணி எதிர்பார்த்தாங்க. அந்த 3வது அணியும் வர போகிறது இல்லை. திருப்பியும் வந்து இந்த 2 தான் மாற்றி மாற்றி அமைக்கும் போல தெரியுது. இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து நாட்டு மக்கள் என்ன தான் தெரிய போகுது, இல்லை நாட்டோட தலைவர் தான் என்ன பண்ண போகிறாங்க. இருந்தாங்க அப்போதைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, நல்லா பணிகளை செஞ்சாங்க, மூத்தவர் கலைஞ்சிருந்தாங்க, நல்லா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு மேலே இப்படி எப்படி தமிழ்நாடு இருக்கும்போது எப்படி மக்கள் வாழ போகிறாங்க, விலைவாசி எப்படி ஏறும்போது எப்படி இறங்கும்போது யார் யார் சாவனா யார் யார் வாழ்கிறாங்கிறது அந்த ஆண்டவங்க கையில் தான் இருக்குது. வரப்போகிற தேர்தலில் நான் ஏடிஎம்கே தான் என்ற ஆதரவு. என்னை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் தான், அதே மாதிரி ரெட்டலை தான் வரணும் எனக்கு ஆசை. 10 ஆண்டு காலமாக அவங்க நடத்துனாங்க, ஒன்றும் திருப்தி இல்லை. அதாவது முக ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இப்பொழுது வந்து இப்போ நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து எல்லாம் வந்து எடப்பாடி தான் போடுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டிஎம்கே தான் ஸ்டாலின் தான் கூட்டுக்கணும். முதல்ல வந்து ஸ்டாலின் தான் காட்டுவோம். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் இருக்கோம். இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் ஒன்று. இந்த தொகுதியோட மிக முக்கியமான குறையாக இந்த மக்கள் சொன்னது, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் உயர்கல்விக்காக அரியலூருக்கோ அல்லது கும்பகோணத்துக்கோ தான் போக வேண்டிய நிலை இருக்குது. இந்த பகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரியோ ஒரு பொறியியல் கல்லூரியோ இல்லைங்கிற கருத்தை நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்எல்சி விரிவாக்க பகுதி ஜெயங்கொண்டம் பகுதியில் நடந்துக்கிட்டு வருது. பண்ருட்டிக்கு இணையாக ஜெயங்கொண்டத்துலேயும் அதிகமாக அதிக அளவில் முந்திரி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியை வந்து ஒரு தொழில் முனையமாக மாற்றணும், முந்திரிய வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு முனையங்கள் உருவாகணுங்கிற கருத்தை நம்ம கிட்ட முன்னிருந்தாங்க. இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி அப்படிங்கிறது பாமக பலமாக இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில் பாமகவோ அல்லது பாமக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவோ வெல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. 2021 ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களின் எண்ணங்களை பெறுவதற்காக களத்திற்கு சென்றிருந்தார் ஆதன் தமிழின் ஊடகவியலாளர் தாமரச்செல்வன். அவர் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவருடைய தகவலை கொடுத்திருந்தார். நம்முடைய இன்னொரு பார்வையின் அடிப்படையில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 இரண்டாம் இடம் பிடித்தவர், அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முகமாக திகழ்ந்தவர் திரு ஜே குரு அவர்கள். ஸோ ஜே குரு அவர்கள் இறந்த பிறகு பலவிதமான பிளவுகளை நம்மளால் காண முடிந்தது. பாமகவிலும் ஒரு சலசலப்புகள் உருவானது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜே குரு அவருடைய ஆதரவாளர்கள் யார் பக்கம் நிற்பது அப்படிங்கிற ஒரு குழப்ப மனநிலை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு வகையில் அதிமுகவுடைய கூட்டணிக்கு ஒரு சிதைவை உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் ஜே குருடைய மகன்லாம் கூட பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவிற்கு இந்த களம் ஒரு வெற்றிக்களமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் என்னுடைய பார்வையை முன்வைக்க விரும்புகிறேன். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப கடுமையாக உழைக்கும் பட்சத்தில் இந்த தொகுதி திமுகவின் வசம் போகலாம் அப்படிங்கறதையும் என்னுடைய பார்வையை நான் முன்வைக்கிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.